வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான முருங்கை இலை பருப்பு பொடி மற்றும் முருங்கை இலையோட மருத்துவ குணங்களை பத்தியும் தான். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டு இருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தின்றீங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு முருங்கை இலையை எடுத்துடலாம், வாஷ் பண்ணிடுவோம். இதை நம்ம அப்பயேவும் ஆஞ்சிக்கலாம், பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு இது மேல ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஷார்ப் 3 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம இதை ஆஞ்சிக்கலாம். நீங்க தேவைப்பட்ட நைட்டே கூட நீங்க இதை அப்படியே இது மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா காத்தால எழுந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகளும் சரி எல்லாமே உழுந்திருக்கும், ஆனால் அதில் குச்சியும் கொஞ்சம் இருக்கும். அந்த குச்சியெல்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 3 ஹவர்ஸ் மட்டும் வைங்க போதும். இப்போ பாருங்கள், 3 ஹவர்ஸ் நான் இது மாதிரி மூடி வச்சுருந்தேன், இப்போ எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை எப்படி நம்ம ஆயுமோ அதே மாதிரி ஈஸியாக ஆஞ்சிட முடியும், குச்சி எதுவும் இருக்காது, பர்ஃபெக்டாக நம்ம எடுத்துட முடியும். இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆஞ்சி ரெடி பண்ணிட்டுலாம். பாருங்க எவ்வளோ சிம்பிளாக வருதுன்னு. இது மாதிரி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டுருவோம். இதில் பழுப்பு இலைகள், அதாவது பழுத்த இலையா அந்த எல்லோ கலர் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அது மாதிரி இருந்ததுன்னா நீக்கிடுங்க, ஏன்னா அது டிசென்ட்ரிக்கு வழிவகுத்துரும். இப்போ இது 2-3 நாளுக்கு நிழலார காய வச்சுக்கோங்க. வெயிலில் டைரக்டாக காய வைக்க வேணாம், ஏன்னா அதில் இருக்க சத்து போயிடும், கலரும் போயிடும். அதனால் நிழலார காய வச்சுக்கோங்க. இப்போ காஞ்சி வந்தது இலைகள் இப்படி இருக்கும். எனக்கு 3 நாள் ஆச்சு, இப்படி இப்படி பண்ணால் சில சிலன்னு வரணும். கையில் எடுத்து பிடிச்சா நல்லா பொடியவே வரணும், அது மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்மளது காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா பல விதத்தில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா வெயிட் லாஸுக்கு சாப்பிட்ணுன்னா இதை வெறும் வயிற்றில் காத்தால வெதுவெதுப்பான தண்ணியில் இது ஸ்பூன் அளவுக்கு கலந்துண்டு 1 ஸ்பூன் அளவு தேன், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு குடிச்சுட்டு வரலாம். அதே மாதிரி சில குழந்தைகள் இந்த கீரையை சாப்பிடவே மாட்டாங்க, அவங்களுக்கு இதோடைய சத்து சேரணும்னு நினச்சிங்கன்னா இதை மாதிரி பிடிச்சி வச்சுட்டு குழம்புலேயோ இல்லைனா சாம்பார்லேயோ இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்துட்டு ஒரு கொதி வாங்கிட்டு இறக்கிண்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் கொஞ்சமாக உப்பு, 2 மிளகு, 2 சீரகம் சேர்த்து பிடிச்சி வச்சுட்டு நம்ம குழம்பு ரசம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி சாதத்தில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ விட்டுண்டு இதை பிசைஞ்சும் சாப்பிட முடியும். பல விதங்களில் இதை யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம பருப்பொடியை பார்க்க போகிறோம். முருங்கையிலேயே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பருப்பொடியை ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு முருங்கை இலையை சேர்த்துட்டு லேசாக சுட பண்ணிப்போம். இன்னும் கிறிஸ்பி ஆகிறதுக்கோசரமும் அந்த பச்சை வாசனை போக்குறதுக்கோசரம் தான். இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் இது அதிசய மரம்னே சொல்லலாம், ஏன்னா இதில் இருக்கிற இலையும் பூ காய் எல்லாமே சத்து மிகுந்தது. இது கான்ஸ்டிபேஷனுக்கும் சரி, உடல் வலி அனிமிக் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லது. நல்ல ரத்தத்தை அதிகரிக்கும், உடலுக்கு பலத்தை கொடுக்கும், உடம்புல இருக்கிற ஹீட்னால வரக்கூடிய வாய்ப்புனுக்கு நல்லது, பல்லுக்கும் சரி ஈருக்கும் சரி ஸ்ட்ரென்த் நல்லா கொடுக்கக்கூடியது. இதில் விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஈவன் டேமேஜ் ஆன ஃபாலிகல்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணும், அதனால தலைமுடி நல்லாவே வளரும். விட்டமின்ஸ் குறைவால் வர ஸ்கின் ப்ராப்ளம்ஸுக்கும் சரி தோல் சுருக்கம் எல்லாத்தையும் குணப்படுத்தும். இது டஸ்ட் அலர்ஜினால் வர கோல்டுக்கு இதை சூப் வச்சு குடிக்கலாம். இதில் ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. நல்லாவே பூஸ்ட் பண்ணும் இம்யூன் சிஸ்டத்தை. இது பிளட் ப்ரெஷரையும் கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணும், காது கண்ணை இன்ஃபெக்ஷனை கம்மி பண்ணும், மலேரியா நிமோனியா டயரியா தலைவலி எல்லாத்துக்குமே இது சிறந்த மருந்து. இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, விட்டமின் B2, விட்டமின் B6, CE எல்லாமே இருக்குது, அயன் கால்சியம் பொட்டாசியம் அவ்வளோ இருக்குது. இதில் 1 கப்பு இந்த இலைகளுடைய ஜூஸை எடுத்து குடிக்கிறதுன்றது 8 கப்பு பாலுக்கு ஈக்குவல், 6 ஆரஞ்சு, 8 ஆப்பிள், 16 வாழைப்பழம், 20 மாம்பழத்துக்கு ஈக்குவல்னா பார்த்துக்கோங்க. 1 கப்பு முருங்கை இலையிலேருந்து வர கால்சியம் பார்த்தீங்கன்னா 8 ஆரஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்கும், 3-4 கிலோ வரைக்கும் இருக்கிற பப்பாளிக்கு ஈக்குவலாக இருக்கும். பாருங்க நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு இருக்கு. இது போதும், இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டுலாம். இது தனியாக எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை சேர்த்துக்கலாம். இந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும், கசப்புத்தன்மை எதுவும் தெரியாமல் பார்த்துக்கும். பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்ருக்கு. இது போதும், இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டுருவோம், இன்னொரு தனி பிளேட்லேயே இருக்கட்டும். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவில் நான் சொல்லியிருக்கேன், அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், 8 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துப்போம். லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம், பருப்பு எல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும், எண்ணெயே அவசியம் இல்லை இதுக்கு. பாருங்கள்
இதுமாதிரி வறுபடணும். இப்போ இது ரெடியாக இருக்குது, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம், நீங்கள் தேவைப்பட்டால் நார்மல் உப்பு கூட சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லேசாக சுட பண்ணிடுவோம். அந்த கடாயோட ஹீட்டே போதும். நம்ம எள் எடுத்து வச்சோம்லையே அதே பிளேட்டில் சேர்த்துட்டுருவோம், எல்லாம் ஆறட்டும். அந்த டைமுக்குள்ளே ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் முருங்கை இலைகளை சேர்த்துட்டுருவோம். இவ்வளோ முருங்கை இலைன்னு இருந்தாலும் நம்ம அரைச்சா கொஞ்சமாக தான் வரும், பாருங்கள் இந்த லெவல் வந்தாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது, இது ஒரு கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதே மிக்சி ஜாரில் நம்ம மிச்ச சாமான்கள்லாம் சேர்த்துட்டுருவோம். இதுக்கு வாசனைக்கு பெருங்காய பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் ஒன்றும் அரையமாக அரைச்சி எடுத்துப்போம், ஏன்னா பருப்பு பொடியிலையாக ரொம்ப நைஸாக அரைச்சா டேஸ்ட் படாது. கொஞ்சம் குறைக்கறன் இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்பவும் குறைக்கறன் வேண்டாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போது அந்த முருங்கை இலையை பொடியை சேர்த்துட்டு கலந்துட்டுலாம். இது அப்படியாவும் கலந்துக்கலாம், இல்லைனா ஒரே ஒரு தடவை பல்ஸ் எடுத்துட்டுருங்க மிக்சி ஜாரில். நம்மளது சூப்பராக ரெடி ஆகிடுது. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம், இது ரொம்ப நாளைக்கே வரும். சூப்பர் ஹெல்த்தியான இந்த பொடி, சூப்பர் டேஸ்ட்டும் கூட, ஏன்னா இதில் உப்பு, காரம், அந்த பருப்புங்க, புளி எல்லாமே இருக்குது, பெருங்காய வாசனை எல்லாமே இருக்கிறதுனால முருங்கை இலையே பிடிக்காதவங்க கூட இந்த பொடியை ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. சுட சுட சாதத்தில் கொஞ்சோண்டு நெய்யோ இல்லைன்னா சுட்டெண்ணையோ வெட்டுண்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டா டாப் கிளாஸாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. இந்த சேனல் டூசி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.